வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழ் இல்லங்கள். இன்று நான் பற்றி விளக்கப் போகிறேன் இரண்டு படுக்கை அறை சுயாதீன வீடு. இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்டட் சமூக வீடு ஆகும். நண்பர்களே, வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும். ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம். முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை விசிட் செய்யலாம். இப்போது வீட்டின் உள் பார்வையை பார்ப்போம். இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான பளிங்கு முடித்த விசாலமான மண்டபம் காட்சி. மண்டபம் மட்டுமல்ல, அனைத்து படுக்கையறைகளும் கூட மிகவும் விசாலமானவை. இது சுயாதீனமான இரண்டு படுக்கையறை வீடு மற்றும் இந்த வீட்டின் மொத்த ஆக்கிரமிப்பு 218 சதுர கெஜம் ஆகும். இது கிழக்கு நோக்கிய வீடு மற்றும் இந்த வீடு 100 விழுக்காடு வாஸ்துவுடன் கட்டப்பட்டுள்ளது. இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம். இது விசாலமான சமையலறை பகுதியாகும். தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன. சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள். இந்த இடைவெளியை நீங்கள் டினைங் இடைவெளியாக பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம், அல்லது வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம், அல்லது வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளும் போது தயவு செய்து உங்கள் பெயர், தொடர்பு எண் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வீட்டையும் வழங்க மறக்காதீர்கள். இப்போது மாஸ்டர் படுக்கையறையை பார்ப்போம். இது இணைக்கப்பட்ட கழிவறையுடன் விசாலமான மாஸ்டர் படுக்கையறை. உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன. மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன. நண்பர்களே, இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு. அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன. நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம். பின்னர் அதை இந்த சேனலில் இடுகையிடுகிறோம். இப்போது இரண்டாவது படுக்கையறையை பார்ப்போம். இது விசாலமான படுக்கையறை. உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன. மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன. நண்பர்களே, வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும். ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம். நீங்கள் மட்டும் மண்டபம் பார்வையில் எல்இடி ஒளி பொருத்துதல்கள் மற்றும் தவறான உச்சவரம்பு வேண்டும். ஆனால் நீங்கள் அனைத்து அறைகள் எல்இடி விளக்குகள் வேண்டும். இது ஒற்றை உரிமையாளர் பில்டர் கட்டுமான வீடு. அனைத்து காகித வேலைகளும் இந்த வீட்டிற்கு மிகவும் தெளிவாக உள்ளன. எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் நாங்கள் சரிபார்த்துள்ளோம். பின்னர் இந்த சேனலில் இடுகையிடுகிறோம். நண்பர்களின் உரிமையாளர் பெங்களூருக்கு மாற்றப்படுகிறார். அதனால்தான் நீங்கள் இந்த வீட்டை தளபாடங்களுடன் சேர்த்து 900,000 மட்டுமே பெறுகிறீர்கள். இது கிழக்கு நோக்கிய வீடு மற்றும் இந்த வீடு 100 விழுக்காடு வாஸ்துவுடன் கட்டப்பட்டுள்ளது. இப்போது வீட்டின் பக்கவாட்டு காட்சியை பார்ப்போம். நீங்கள் ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காக இந்த பக்க இடைவெளியையும், துணி துவைக்கும் பகுதி நோக்கத்திற்காக பின் இடைவெளியையும் பயன்படுத்தலாம். இந்த வீடு பிரதான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் உங்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள், மால்கள் மற்றும் மருத்துவமனைகளும் உள்ளன. இது ஒரு கேட்டட் சமூக வீடு என்பதால் உங்களுக்கு 24/7 பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் இந்த கேட்டட் சமூகத்தில் சுமார் 40 அதே முறை வீடுகள் வேண்டும். இப்போது வீட்டின் பார்க்கிங் பகுதியை பார்ப்போம். இது பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் பகுதியில் ஒரு பைக் மற்றும் ஒரு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம். இந்த வீடியோவை பார்த்த தங்கு மிகவும் நண்பர்கள். நண்பர்களே, உரிமையாளரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம். உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூட மேலும் விவரங்களுக்கு அதே வலைத்தளத்தை பார்வையிடலாம். இது அழகான பில்டர் கட்டுமான